ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சைக்காலஜியில் வளர்ச்சி சார் செயல்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சமூக எதிர்பார்ப்புகளுடன் கூடிய பல்வேறு வயதுகளுக்கான வளர்ச்சியினை குறிக்கும் நடத்தைகளும் செயல்களும் வளர்ச்சிசார் செயல்கள் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா ஹேபிகஸ்ட்டு இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஹேபிகஸ்டோட கூற்று என்ன அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சமூக எதிர்பார்ப்புகளுடன் கூடிய பல்வேறு வயதுகளுக்கான வளர்ச்சியினை குறிக்கும் நடத்தைகளும் செயல்களும் வளர்ச்சிசார் செயல்கள் அப்படின்னு சொன்னது யாரு ஹேபிகஸ்ட் அதாவது வளர்ச்சிசார் செயல்கள் பற்றி சொன்னது யார் அப்படின்னா ஹேவிக்கல்ஸ் வளர்ச்சி சார் செயல்கள்னால் என்னென்னு சொல்லியிருக்காரு சமூக எதிர்பார்ப்புகளோட நிறைய வேறு வேறு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வயதுக்காரவங்க அவங்களோடைய அவங்களோட வளர்ச்சி எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அது வளர்ச்சிங்கிறது எதை சொல்கிறோம் அவங்களோட நடத்தைகள் செயல்கள் அதை தான் நம்ம வந்து வளர்ச்சிசார் செயல்கள்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஹேவிகல்ஸ் சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி பற்றிய ஆய்வுகள் வளர்ச்சி பற்றிய ஆய்வு பார்த்தோம் அப்படின்னா மூணு பேர் வந்து பண்ணியிருக்காங்க எரிக்ஷனோட மனித வளர்ச்சி நிலைகள் வந்து எட்டு இது ரொம்ப முக்கியம் எரிக்சன் வளர்ச்சி நிலைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எட்டு எரிக்சனின் மனித வளர்ச்சி நிலைகள் எட்டு எரிக்சன் ஏ இங்கே எட்டு சரிங்களா ஸோ அப்போ எரிக்சனின் மனித வளர்ச்சி நிலைகள் எட்டு அடுத்து கோல்பர்க் பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்க வளர்ச்சி நிலை கோல்பர்க் சொன்னது என்னது ஒழுக்க வளர்ச்சி நிலை அப்போ ஒழுக்க வளர்ச்சி நிலை பற்றி தன்னோட கருத்துக்களை சொன்னது யார் ஒழுக்க வளர்ச்சி பற்றி ஆய்வு நடத்தினது யார் அப்படின்னா கோல்பர்க்கு கோல் எடுத்து அடித்து சின்ன குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்போம் இல்லையா அப்போ கோல்பர்க் என்னது ஒழுக்க வளர்ச்சி நிலை சரிங்களா கோல்பர்க்கு ஒழுக்க வளர்ச்சி நிலை அடுத்து ஹார்லாக் பார்த்தோம் அப்படின்னா பத்து வளர்ச்சி நிலைகளை சொல்கிறாரு ஹார்லிக்ஸ் வந்து பத்து வயசு வரைக்கும் ஹார்லிக்ஸ் வந்து கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு ஞாபகம் அப்ப அப்போ லாக் ஹார்லாக் என்ன சொல்றாரு பத்து வளர்ச்சி நிலைகள் பத்தி சொல்றாரு சரிங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிறப்புக்கு முந்தைய வளர்ச்சி பருவங்கள் பிறப்புக்கு முன்னாடி அதாவது குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ப்ரீ நாட்டல் ஸ்டேஜ் அப்போ வந்து அவங்களோட பருவங்களை வந்து மூணு விதமாக பிரிக்கிறாங்க ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா முளைநிலை அதாவது ஜாமினல் பீரியட்னு சொல்கிறோம் அந்த முளைநிலை அப்படிங்கிறது அந்த குழந்தைங்க வந்து ஃபார்ம் ஆகி முதல் ரெண்டு வாரம் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த முதல் ரெண்டு வாரத்தை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா முளைநிலை அதாவது ஜாமினல் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பிண்ட நிலை அதாவது எம்ப்ரியோன் ஸ்டேஜ் சொல்றோம் அது வந்து ரெண்டு வாரத்துலேருந்து எட்டு வாரம் வரைக்கும் எம்ப்ரியோன் ஸ்டேஜ் அல்லது பிண்ட நிலைங்கிறது எத்தனை வாரம் அப்படின்னா ரெண்டாவது வாரத்துலேருந்து எட்டாவது வாரம் வரைக்கும் அடுத்தது முதுசூல் நிலை முதுசூல் நிலை அப்படிங்கிறது ஒன்பதாவது வாரத்திலேருந்து பிறக்கிற வரைக்கும் இருக்கிறது தான் நிலை அப்போ பிறப்புக்கு முந்தைய வளர்ச்சி பருவங்கள் எத்தனை மூணு முளைநிலை அதாவது ஜாமினல் பீரியட் அடுத்து பிண்ட நிலை அதாவது எம்ப்ரியோன் ஸ்டேஜ் மூணாவதாக பார்த்தோன்னா முதுசூழ்நிலை அதாவது ஃபோட்டல் ஸ்டேஜ் முளைநிலை பிண்ட நிலை முதுசூழ்நிலை முளைநிலைன்னா என்னது முதல் ரெண்டு வாரங்களை வந்து முளைநிலைன்னு சொல்கிறோம் பிண்ட நிலைங்கிறது ரெண்டாவது வாரத்துலேருந்து எட்டாவது வாரம் வரைக்கும் முதுசூல் நிலை அப்படிங்கிறது ஒன்பதாவது வாரத்துலேருந்து பிறக்கிற வரைக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிறப்புக்கு பிந்தைய வளர் நிலை வளர்ச்சி பருவங்கள் பிறப்புக்கு பிந்தைய நிலை வளர்ச்சி பருவங்களை வந்து போஸ்ட் நாட்டல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த பருவங்கள் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து ஆறு பருவங்கள் இருக்குது என்னென்ன பருவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குழவி பருவம் அப்புறம் பிள்ளை பருவம் அதுக்கடுத்து குமரப்பருவம் அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முதிர் பருவம் அப்புறம் தளர்வு பருவம் அப்புறம் முதுமை பருவம் இப்படி ஆறு பருவங்கள் இருக்குது ஆறு பருவங்கள் என்னென்ன சொன்னோம் குழவி பருவம் பிள்ளை பருவம் குமர பருவம் அடுத்து முதிர் பருவம் தளர்வு பருவம் முதுமை பருவம் ஃபஸ்ட்டு குழவி பருவம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபான்சின்னு சொல்கிறோம் அதாவது பேர்த் டு த்ரீ இயர்ஸ் பிறந்ததுலேருந்து மூணு வயசு வரைக்கும் உட்பட்ட குழந்தைங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா குழவி பருவம்னு சொல்கிறோம் குழவி பருவத்தினருடைய வயது என்ன பிறந்ததுலருந்து மூன்று வயது வரைக்கும் பிறந்த குழந்தையோட எடை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சராசரியாக பார்த்தோன்னா ஆறு பவுண்டு இருக்குது அடுத்து அந்த குழந்தைங்களுக்கு பால் பற்கள் வந்து முளைக்கும் இல்லையா அது எப்போ ரெண்டு வயசில் வந்துட்டு ரெண்டு வயசு வரைக்கும் அந்த பால் பற்கள் வந்து இருக்கும் அடுத்து பிறந்த குழந்தையோட நாடித்துடிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு வந்துட்டு நூற்றி முப்பதாகவும் பெண்களுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலாவும் இருக்கு அதாவது அந்த குழந்தை வந்து பிறக்கும் இல்லையா குழந்தை பிறக்கிறப்ப அந்த ஆண் குழந்தையோட நாடித்துடிப்பு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி முப்பது பெண் குழந்தைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு இருக்கு அதே மூணு வயசுல ஆண் குழந்தையோட நாடித்துடிப்பு வந்து தொண்ணூற்றி அஞ்சா குறையுது பெண் குழந்தையோட நாடித்துடிப்பு தொண்ணூறாக இருக்குது பிறக்கிறப்ப வந்து பெண் குழந்தைக்கு தான் நாடித்துடிப்பும் அதிகமாக இருக்குது ஆனால் வளர்ந்த துக்கு அப்புறம் மூணு வயசுல பார்த்தோம் அப்படின்னா ஆண் குழந்தைக்கு தான் வந்து நாடித்திருப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ அப்போ குழவி பருவம் அப்படிங்கிறது பிறந்ததுலேருந்து மூணு வயசுக்கு உட்பட்ட குழந்தை ஸ்டேஜ் தான் வந்து நம்ம குழவி பருவம்னு சொல்கிறோம் பிறந்த குழந்தையோட எடை சராசரியாக எவ்வளோ இருக்குது ஆறு பவுண்டு இருக்குது பால் பற்கள் வந்து ரெண்டு வயது வரைக்கும் இருக்கும் தான் ஒவ்வொன்றா விழுந்து முளைக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பிறந்த குழந்தையோட நாடித்திருப்பு பார்த்தோம் அப்படின்னா ஆண் குழந்தைக்கு வந்து நூற்றி முப்பதாகவும் பெண் குழந்தைக்கு நூற்றி நாற்பத்தி நாலாகவும் இருக்குது மூணு வயசில் ஆண் குழந்தையோட நாடித்திருப்பு தொண்ணூற்றி அஞ்சு பெண் குழந்தையோட நாடி திருப்பு தொண்ணூறு சரிங்களா அடுத்த பருவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிள்ளை பருவம் பிள்ளை பருவம் அப்படிங்கிறத பார்க்குறப்ப அதை வந்துட்டு பிள்ளை பருவத்தையே ரெண்டாக பிரிக்கிறோம் பிள்ளை பருவம் குழந்தை பருவம் அல்லது சைல்டுஹுட் அப்படின்லாம் சொல்கிறோம் அந்த பருவத்தை வந்து பிள்ளை பருவத்தை ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று முன்குழந்தை பருவம் பருவம் இன்னொன்று பின் குழந்தை பருவம் அதாவது குழந்தை பருவத்தையும் என்ன ரெண்டு வகையா பிரிக்கிறோம் குழந்தை பருவம் இன்னொன்று பின் குழந்தை பருவம் முன் குழந்தை பருவம்ங்கிறது மூணு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குழந்தை பருவம்னு சொல்கிறோம் அடுத்து பின் குழந்தை பருவம் அப்படிங்கிறது ஏழுல இருந்து பத்து வயசு வரைக்கும் பின் குழந்தை பருவம்னு சொல்கிறோம் சரிங்களா பின் குழந்தை பருவங்கிறது ஏழுல இருந்து பத்து அடுத்து இந்த பிள்ளை பருவம் இந்த குழந்தை பருவத்தை என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா பிரச்சனைக்குரிய வயது கேள்விகளை கேட்டு துளைக்கும் வயது அந்த குட்டி குட்டி குழந்தைங்களை பார்த்தோம்னா அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ கேள்விகளை கேட்டு துளைக்கும் வயதுன்னு எதை சொல்கிறோம் கேள்விகளை கேட்டு துளைக்கும் பருவம்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிள்ளை பருவத்தை சொல்கிறோம் அப்புறம் படைப்பாற்றல் வயது நிறைய புதுசு புதுசாக பொம்மைலாம் வச்சு புதுசு புதுசாக உருவாக்குவாங்க இல்லையா அதனால் அந்த குழந்தை பருவத்தை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா படைப்பாற்றல் வயது அந்த குழந்தை பருவத்தை எத்தனையாக பிரிக்கிறோன்னு சொல்கிறோம் குழந்தை பருவம் பின் குழந்தை பருவம் முன் குழந்தை பருவத்தை என்ன முன் குழந்தை பருவத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா பிறரை போல தானும் செய்தல் வயது அந்த இந்த மூணு டு ஆறு வயசு குழந்தைங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோமோ நம்மளோடதை பார்த்து அப்படியே அவங்க இமிடேட் பண்ணி செய்வாங்க இல்லையா அப்போ அந்த இமிடேட்டிங் எப்போ அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த குழந்தை பருவம் அதாவது மூன்று வயசுலேருந்து ஆறு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பின் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த பின் குழந்தை பருவத்தை விளையாட்டு பருவம்னு சொல்கிறோம் கூட்டாளி பருவம்னு சொல்கிறோம் முதிர் குழந்தை பருவம்னு சொல்கிறோம் ஏன்னா இது குழந்தை பருவம் வந்து முடிய போகுது இல்லையா அதனால் முதிர் குழந்தை பருவம்னு சொல்கிறோம் அப்புறம் கூட்டாளி பருவம் எப்போதும் ஒரு நாலஞ்சு குட்டீஸுங்களோட சேர்ந்து விளையாண்டுகிட்டே இருப்பாங்க விளையாட்டு பருவம்னு சொல்கிறோம் சரிங்களா எதை பின் குழந்தை பருவத்தை அடுத்து இந்த பிள்ளை பருவத்தை வந்து போட்டிக்குரிய பருவம்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா கில் பேட்ரிக் சொல்கிறாரு பிள்ளை பருவத்தை போட்டிக்குரிய பருவம்னு சொன்னது யார் கில் பேட்ரிக் பிள்ளை பில்லு கில்லு கில் பேட்ரிக் சரிங்களா பிள்ளை பருவத்தை போட்டிக்குருவ ரோம்னு சொன்னது யார் மேட்ரிக் சொல்கிறாரு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குமரப்பருவம் குமரப்பருவங்கிறது என்னது பதினோரு வயசுலேருந்து பத்தொம்பது வயசுக்கு உட்பட்ட அந்த பருவத்தை தான் வந்து குமரப்பருவம்னு சொல்கிறோம் பதினொன்று டு பத்தொம்பது இந்த குமர பருவத்திலேயே மூணு ஸ்டேஜஸ் இருக்குது ஒன்று முன்குமர பருவம் குமர பருவம் பின்குமர பருவம் முன்குமர பருவம் பார்த்தோம் அப்படின்னா பதினோரு வயசுலேருந்து பதிமூணு வயசுக்கு உட்பட்ட ஸ்டேஜஸை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா முன்குமர பருவம்னு சொல்கிறோம் முன்குமர பருவம்னா என்னது பதினோரு வயசுலேருந்து பதிமூணு வயசுக்கு உட்பட்ட ஸ்டேஜஸை முன்குமர பருவம்னு சொல்கிறோம் குமர பருவம் அப்படிங்கிறது பதிமூணுலேருந்து பதினஞ்சு பின்குமர பருவம் அப்படிங்கிறது பதினாறுலருந்து பத்தொம்பது முன்குமர பருவம்னா பதினொன்று டு பதிமூணு குமர பருவங்கிறது பதிமூணுலேருந்து பதினஞ்சு பின்குமர பருவம் அப்படிங்கிறது பதினாறுலேருந்து பத்தொம்போது அடுத்த இந்த குமர பருவத்தை வந்து வளர்ச்சிக்கான் பருவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா அந்த ஸ்டேஜஸில் தான் குழந்தைங்க பார்த்தோன்னா திடீர்னு வளர ஆரம்பிப்பாங்க அப்போ குமரப்பருவத்தை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வளர்ச்சி காணும் பருவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது இந்த குமர பருவத்தில் குமரம் குமரப்பருவம் அப்படிங்கிறது இந்த அடலசன்ஸ் அப்படிங்கிற சொல் வந்து லத்தின் மொழி சொல் அடலசன்ஸ்கிற சொல் எது எந்த மொழிலருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தின் மொழி சொல் அடுத்து இந்த குமர பருவத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குமர பருவம் வந்து வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ராசு வா வாழ்க்கையோட ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லி குமர பருவத்தை சொன்னது யாரு ராஸ் வாழ்க்கையோட ஆரம்ப நிலைன்னு சொல்லி குமர பருவத்தை சொன்னது ராஸ் சொன்னது ராஸ் பருவம் வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு என்று கூறியவர் யாரு அப்படின்னா ராஸ் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா குமரப்பருவம் மனக்குமுறலும் கொந்தளிப்பும் அல்லது புயலும் அலையும் நிறைந்த அல்லது அமைதியற்ற சிக்கலான பருவம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஸ்டான்லி ஹால் அதாவது குமரப்பருவம் வந்து மனக்குமுறல் கொந்தளிப்பு நிறைந்த ஒரு பருவம் அல்லது புயலும் அலையும் மாதிரி மனசு வந்து அலைப்பாயும் அப்படி நிறைந்த பருவம் அல்லது அமைதியற்ற ஒரு சிக்கலான பருவம் அப்படின்லாம் சொன்னது யார் அப்படின்னா ஸ்டான்லி ஹால் ஸ்டான்லி ஹால் ஒரு ஹால் எடுத்துக்கிட்டால் எப்போதுமே எப்படி இருக்கும் சத்தமாக இருக்கும் அப்போ குமரப்பருவம் வந்து சிக்கலான அமைதி இல்லாமல் இருக்கிற ஒரு பருவம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஹால் என்ன ஹால் ஸ்டான்லி ஹால் சரிங்களா அடுத்தது நடனம் வந்து இந்த குமர பருவத்தினரோட நல்ல உடல் வளர்ச்சிக்கு ஏற்ற பயிற்சி அப்படின்னு சொன்னது யாரும் அப்படின்னா ஸ்டான்லிஹால் தான் சொல்லியிருக்காரு ஸ்டான்லிஹால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நடனம் வந்து குமர பருவத்தினருக்கு குமர பருவத்தினரோட உடல் வளர்ச்சிக்கு ஏற்ற பயிற்சி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஸ்டான்லிஹால் சொல்லியிருக்காரு அடுத்து இந்த பருவத்தினருக்கு கண்டிப்பாக என்ன வேணும் வழிகாட்டுதல் கைடன்ஸ் வேணும் அப்புறம் அறிவுரை பகர்கள் வேணும் அப்படின்லாம் சொன்னது யார் அப்படின்னா ஸ்டான்லிஹால் அப்போ குமரப்பருவத்தினரை பற்றி ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க ஒன்று குமரப்பருவம் வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்புன்னு சொன்னது யார் அப்படின்னா ராஸ் அடுத்ததான் குமரப்பருவம் வந்துட்டு மனக்குமுறல் கொந்தளிப்பு புயல் அலை அப்புறம் அமைதியற்ற சிக்கலான பருவம் அப்படின்லாம் சொன்னது யார் அப்படின்னா ஸ்டான்லி ஹால் அடுத்து நடனம் வந்து இந்த குமர பருவத்தினருக்கு நல்ல உடல் பயிற்சி உடல் வளர்ச்சிக்கு ஏற்ற பயிற்சி அப்படின்னு சொன்னதும் ஸ்டான்லி ஹால் அடுத்து வழிகாட்டுதலும் அறிவுரை பகிர்தலும் வழங்க வேண்டிய பருவம் அப்படின்னு சொல்லி குமர பருவத்தை சொன்னது யார் அப்படின்னாலும் ஸ்டான்லி சரிங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முதிர் பருவம் அதாவது அடல்ட் குட்டுன்னு சொல்கிறோம் முதிர் பருவங்கிறது இருபது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்கு உட்பட்டதாக பருவத்தை தான் வந்து நம்ம முதிர் பருவம்னு சொல்கிறோம் இந்த முதிர் பருவத்தையும் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து முன்முதிர் பருவம் இன்னொன்று பின்முதிர் பருவம் முன்முதிர் பருவம் அப்படிங்கிறது இருபது வயசுலேருந்து இருபத்தி ஒம்பது வயசுக்கு உட்பட்ட பருவத்தை முன்முதிர் பருவம்னு சொல்கிறோம் பின்முதிர் பருவம் அப்படிங்கிறது முப்பதுலேருந்து ஐம்பது முன்முதிர் பருவம் அப்படின்னா இருபது டு இருபத்தி ஒம்பது பின்முதிர் பருவங்கிறது முப்பதுலேருந்து ஐம்பது அடுத்து முதுமை பருவம் அப்படிங்கிறது அறுபது வயசுலேருந்து இறப்பு வரைக்கும் உட்பட்ட பருவத்தை தான் முதுமை பருவம்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி தளர்வு பருவம் இருக்குது தளர்வு பருவங்கிறது ஐம்பதுலேருந்து அறுபது அடுத்து முதுமை பருவம் அப்படிங்கிறதப்ப அறுபது டு இறப்பு வரைக்கும் ஸோ இப்போ என்னென்ன பருவங்கள் சொன்னோம் அப்படின்னா முதல்ல குழவி பருவம் குழவி பருவங்கிறது பிறந்ததுலேருந்து மூணு வயசு வரைக்கும் அடுத்து பிள்ளை பருவம் பிள்ளை பருவத்தில் வந்துட்டு மூணு வயசுலேருந்து பத்து வயசுக்கு உட்பட்டதாக பிள்ளை பருவம்னு சொல்கிறோம் அதில் குழந்தை பருவம் அப்படிங்கிறது மூணுலேருந்து ஆறு பின் குழந்தை பருவங்கிறது ஏழுலேருந்து பத்து அடுத்து குமர பருவம் குமரப்பருவங்கிறது பதினோரு வயசுலேருந்து பத்தொம்பது வயசுக்கு உட்பட்ட பருவம் இந்த முன் குமர பருவம் அப்படிங்கிறது பதினொன்னுலேருந்து பதிமூணு குமர பருவங்கிறது பதிமூணுலேருந்து பதினஞ்சு குமர குமர பருவம் அப்படிங்கிறது பதினாறுலேருந்து பத்தொம்பது அடுத்து இந்த குமர பருவத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முதிர் பருவம் முதிர் பருவம்னு எதை சொல்கிறோம் இருபது வயசுலருந்து ஐம்பது வயசுக்கு உட்பட்ட அந்த பருவத்தை தான் முதிர் பருவம்னு சொல்கிறோம் தளர்வு பருவம்ங்கிறது ஐம்பதுலேருந்து அறுபது அடுத்து முதுமை பருவம் அப்படிங்கிறது அறுபதுலருந்து இறப்பு வரைக்கும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் சைக்காலஜி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் தேங்க் யூ